ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்முடைய ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாக்கவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்க்குவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு ஊரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தாலோ, உடல் இச்சையாலோ, ஆண்மகன் விருப்பத்தாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இமாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. புகழ். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். இந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்கின்றேன். பல தடவை நான் இந்த பூங்காவனத்திலேயோ அல்ல பல இடத்துக்கு போகும் பொழுது இந்த மலர்கள் நிறையா பார்ப்போம். ஆமாவா இல்லைங்களா? மலர்கள் நிறையா இருக்கும், பூக்கள். ஒரு தருணத்தில் நான் வந்து நிறையா பச்சை இலைகள் நிறைந்து இருந்தது, அதில் ஒரு வெள்ளை பூ தோன்றிருந்தது. ஒரே ஒரு பூ. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் அதிகமாக என்னுடைய கண் என்னுடைய பார்வை போனது அந்த பூக்கு, அந்த மலருக்கு. அதை பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். இதே போல் பல மலர்கள் நிறையா பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனால் சில பேர் தெரியல எப்படி ரசிக்கிறாங்கன்னு. ஆ பூவா பூ, இங்கே நிறையா பூக்கள்லாம் இருக்குது, பூவா பூ. சரி, இந்த மலர் அதோடய இயற்கை, அதோடய தன்மை, இயற்கை தன்மை, அதோடய தன்மை என்னது? மலர வேண்டியது, மலர்றது அதோடய தன்மை. ஆமாவா இல்லையா? பூவோட தன்மை மலர்றது. அப்போ ஒரே ஒரு அசம் எனக்கு என் வாழ்க்கையில் நினைவு இருக்குது. ஒரே ஒரு சம்பவம், நான் அந்த பூ கிட்ட போகும் பொழுது அந்த பூ மலருது, அந்த பூ அந்த அழகாக மலருது. அந்த பூ எனக்காக மலர்ந்ததா அல்லது அதோட தன்மை மலர்ற தன்மையா சொல்லுங்க? நாங்கள் போகும் பொழுது அந்த பூ மலருது. இது என்னுடைய ஒரு நினைவு இருக்குது, ஒரே ஒரு சம்பவம், இந்தியாவில் நினைக்கிறேன். அந்த மலருது, நான் அந்த பூ கிட்ட போகும்போது மலருதா அல்லது அதோட தன்மையை மலர்றதா சொல்லுங்க? அதோட தன்மை. அதே பூ மனம் கொடுக்கிற தன்மை இருக்கிறது. சில பூக்கள் வந்து அது நுகர்ந்தும் போது அது வந்த வாசனை வந்து நல்லா ரொம்ப இனிமையாக இருக்கும்ல. நிறையா பூக்கள் அது மனம் இருக்கிறது, அந்த மனத்தை கொடுக்குது.
நீங்க அங்க இருக்கிறனால அந்த மனத்தை கொடுக்குதா, அதோட தன்மை, அதோட தன்மை வாசனை கொடுக்கிறது, மனம் கொடுக்கிறது. காத்து அடிச்சா அந்த பூ ஆடுது, ஆடிக்கொண்டிருக்கிறது. அதோட தன்மை, ஆடுற தன்மை. அந்த மலர் காத்து அடிச்சா அது ஆடும். சில சமயத்தில் காற்று இல்லாமல் கூட சில சமயத்தில் அந்த மலர்கள் ஆடிக்கொண்டிருக்கும், இலைகள் ஆடிக்கொண்டிருக்கலாம். இது பூவோட தன்மை. அது இயற்கையில் அப்படித்தான், அது கொடுக்கும் தன்மை. அந்த மலர் இதை இந்த தன்மையிலே அதனுடைய செயல்கள் செய்யும் பொழுது அது மனிதனுக்கு, அது நீங்கள் சரியான மனிதனாக இருந்தீங்களாம், சரியான ஒரு ஐம்புலன்கள் சரியாக வேலை செஞ்சிச்சுன்னா அதை ரசிப்பீர்கள், அதை மனம் கொள்வீர்கள், அதை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவீர்கள், மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கும். ஆனால் அதோட தன்மை அது. இன்றைய நற்செய்தியை கேட்டும் என்றால் அந்த வாக்கு, அந்த வாக்கு உலகம் படைக்கிறதுக்கு முன்பே அந்த வாக்கு அங்கே இருந்தது. அந்த வாக்கு அவருக்கு கடவுளோடு இருந்தார், அவருக்கு கடவுளோடு இருந்தார். வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அந்த வாக்குனா எந்த வாக்கு? எந்த வாக்கு? த வேர்டு. இந்த வாக்கு ஐயா அம்மா இன்னும் தூக்கமா இல்லை? வந்துட்டீங்க, நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வராதவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் விழிப்பாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ அந்த வாக்கு எந்த வாக்கு? The word was before the world, the word was with God, the word is now with us. அந்த வாக்கு நம்மளோடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த வாக்கு. அந்த வாக்கின் தன்மை அடுத்த வாக்கியம் வந்து, அவர் வந்து உலகிற்கு ஒளி கொடுக்க வந்தார், அந்த உலகின் ஒளியே அவர் தான். அப்போ அவரோட தன்மை ஒளி கொடுக்கும் தன்மை, இயேசுவின் தன்மை ஒளி கொடுக்கும் தன்மை. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் என்றால், இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை அந்த நினைவை ஊட்டுறதுக்காக இந்த திருவிழாவை கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்றோம். அப்போ அந்த தன்மை என்ன தன்மை? ஒளி கொடுக்கும் தன்மை. ஒளி கொடுக்கும் தன்மை மட்டுமில்லை, அவரோட இயல்பு, அவருடைய என்னது நேச்சர், அவரோட தன்மை. இப்போ நான் சொன்ன அந்த மலரை போல மலரோட தன்மை மனம் கொடுக்கிறது, அழகு கொடுக்கிறது, வர்ண வர்ணமாக இருக்கிறது. அதே போல இயேசுவோட தன்மை ஒளி கொடுக்கிறது. இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காலம் இன்னும் நாலு நாள் தான் இருக்குது, இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது திருவள்ளுவர் புது வருஷம் வர்றதுக்கு. இந்த காலம் முழுதும் நான் ஒளியில வாழ்ந்தேன் என்றால் அந்த ஒளி அப்பயே இருந்துட்டார, இப்பயும் இருக்கிறாரு, இப்பயும் இருந்து கொண்டே இருப்பார். நம்ம இருக்க மாட்டோம் இந்த உலகத்துல, அவர் இருந்து கொண்டே இருப்பார். அப்போ அந்த ஒளியில் நான் ஊறிக்கொண்டு இருந்தேன் என்றால் நானும் பிரகாசிப்பேன், நானும் ஜொலிப்பேன், நானும் அழகு கொடுப்பேன், நானும் அந்த ஊக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பேன், நானும் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஐ வில் மோட்டிவேட், ஐ வில் இன்ஸ்பயர், ஐ வில் டிரைவ் அதர்ஸ், ஐ வில் எனர்ஜைஸ், மற்றவர்களுக்கு அந்த ஊக்கத்தையும் அந்த சக்தியும் அந்த வலிமையும் அந்த வல்லமையும் நானும் கொடுப்பேன். ஏனென்றால் அந்த ஒளி இங்கே இருக்கிறது. அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் அவர் வந்தார். ஆனால் இந்த உலகம் அறியவில்லை. இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார், உலகம் அறியவில்லை, அறிந்தவர்கள் அவரை பெற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு அவர் இறைவனுடைய மகனின் தன்மை, மகளின் தன்மையை அவர்கள் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் நம்ம அந்த ஒளியில் வாழ்ந்தோம் என்றால் வி ஆட்டோமேட்டிக்லி ஹிஸ், அவரோட பிள்ளைகளாக நம்ம அப்படியே ஆயிடுவோம். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு நாள் இந்த பையன் வந்து ரோட்டில் இல்லை, ஒரு காடு, ஒரு சின்ன பெலுக்கா இருக்குல்ல, அந்த சின்ன இந்த என்ன சொல்லுவாங்க, முச்சு, இந்த காடில் வந்து ஒரு சின்ன
பழுக்கர் என்ன சொல்லுவாங்க? புதர், புதரா, புதர். புதர்ல வந்து அவரு தேடிக்கிட்டு இருக்கிறாரு, என்னமோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் திடீரென்று அவரை பார்த்தோம்னா அந்த லைட் இருக்குல்ல, இந்த லேம்ப், அந்த லேம்ப் கீழே தேடிக்கிட்டு இருக்கிறார். அந்த லைட், ஸ்ட்ரீட் லைட் கிட்ட கீழே தேடிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல அங்கே மறந்துட்டார், அந்த அந்த புகர புதரை மறந்துட்டார், இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாரு. கதை அப்படி தான் வரும், இங்கே ரைட் கீழே தான் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது வழிப்போக்கன் ஒருத்தர் போகிறாரு. வழிப்போக்கன் ஒருத்தர் போகும்பொழுது, என்னையா தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சாவியை தேடிக்கிட்டு இருக்கிறேன், சாவி, சாவி, காடி சாவியோ வீட்டு சாவி தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா, எங்கே காணா போச்சு? அந்த புதரில் காணா போச்சு, அங்கே தான் விழுந்திருக்கு எங்கேயோ. அப்படியா இங்கே தேடுறீங்க? இங்கே தான் லைட் இருக்குது, இங்கே தான் லைட் இருக்குது, அதனால் இங்கே தேடுறேன், ஆனால் அங்கே லைட் இல்லையே. புரியுதுங்களா? லைட் எங்கே இருக்குது, நீ என்னத்தை எங்கே காண அடித்த? நீ காண அடித்த இடம் வந்து அந்த புதர், அந்த காட்டில். ஆனால் நீ தேடிக்கிற இடம் இந்த வெளிச்சம் கீழே. இப்படித்தான் நிறையா பேர் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய வெளிச்சம், நம்ம சாவியை தேடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் சாவியை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேடும் இடம் தப்பான இடமாக இருக்கிறது. காணாப்போன இடம் ஒரு இடம், நான் தேடிக்கொண்டிருக்கிற இடம் இன்னொரு இடம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், இன்றைக்கு திருவிழாவை கொண்டாடுகின்றோம், சரியான இடத்துல இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களிடம் அவர் வார்த்தையை சொல்லுகின்றார். படித்து சற்று முன்பு செவி கொடுத்தோம், அந்த ஒளியை நாம் பெற்றுவிட்டோம். அந்த ஒளியில் நாம் ஊறி இருந்தோம் என்றால் நாம் பிரகாசிப்போம். ஆனால் உண்மையாக நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனதை தொடுவோம், தொட்டு கேட்போம், நான் அந்த ஒளியில் வாழ்ந்திருக்கிறேனா, இல்லை நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அந்த ஒளி என்ன? அந்த ஒளி இன்னொரு, அந்த வார்த்தை வந்து, அந்த வாக்கியம் வந்து, இந்த வாக்கு என்று சொல்லும்பொழுது ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க, வேர்ட் அண்ட் வர்க்ஸ். அவருடைய செயல்களும் அவருடைய வார்த்தைகளும் நிறைந்திருக்கிறது தான் அந்த விவிலியம். விவிலியத்தில் முழுமையாக இருக்குது. அந்த ஒளியை சிறப்பாக நீங்கள் தேட வேண்டும் என்றால், அந்த ஒளியை உணர வேண்டும் என்றால், அந்த ஒளியை உள்வாங்க வேண்டும் என்றால், இறை வார்த்தையை படிக்க வேண்டும். நான் உண்மையை சொல்றேன், கோச்சிக்காதீங்க. 98% நம்ம பைபிளை படிக்கிறதே இல்லைங்க, பைபிளை படிக்கிறது இல்லை. இறை வார்த்தையை, கிறிஸ்மஸ் என்றால் அந்த இறை வார்த்தை உயிர்வாக வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். எத்தனை பேர் படிக்கிறோம், எத்தனை நாள் படிக்கிறோம், எத்தனை நிமிடம் படிக்கிறோம், ஆனால் நாம் பேசுகிறோம், நிறையா பேசிக்கொண்டே இருக்கிறோம், மற்றவங்கள்ட்ட கதை பேசிக்கிட்டே இருக்கின்றோம். இறைவன் என்னிடம் பேசட்டும், அந்த இறை வார்த்தை என்னிடம் பேசட்டும், அந்த இயேசு என்னிடம் பேச பேச பேச, நான் அவரோடு ஊற 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 நான் பிரகாசிக்கொண்டிருப்பேன். நீங்கள் யா தப்பான அவரோடு ஊற 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 நீங்கள் தப்பாகவே போயிருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உயிருள்ள வார்த்தை உங்களோடு இருக்கின்றார். இன்றைக்கு திருவிழாவை கொண்டாடும் பொழுது கொஞ்சம் உணர்வோம். ஒரு நாள் கிறிஸ்மஸ் வந்து போயிடும். இயேசு பிறப்பை நம் நினைவு கொண்டாடும், நினைவு கொண்டாட என்ன செய்ய போகிறோம்? அவரை பார்த்து என்னட்ட வந்துட்டார் ஆண்டவர், அவரோடு நான் இருக்க வேண்டும், அந்த தன்மையை நான் பெற வேண்டும். அந்த மலர் போல அவரோடு, அவரோட தன்மை, கொடுக்குற தன்மை, அந்த இயேசுவோட பிள்ளையாக நான் இருந்தேன்னா நானும் நான் அப்படி தானே செய்ய வேண்டும். நானும் அந்த மலர் போல இருப்போமே, நாமும் இருப்போமே, நாமும் அந்த ஒளி போல இருப்போமே. இன்னும் 5 நாள் இருக்குது புது வருஷத்துக்கு. இந்த 5 நாளில் ஒரு பயிற்சி பண்ணுங்க, டெஸ்ட் யோர் செல்ஃப், டெஸ்ட் யோர் செல்ஃப். இந்த 5 நாளில் ஒரு சின்ன பயிற்சி, எத்தனை தடவை நான் கோபம் படுறேன், எத்தனை தடவை நான் பொறாமைப்படுறேன், எத்தனை தடவை நான் பேசல தப்பா தப்பான வார்த்தைகள் பேசுகின்றேன், எத்தனை தடவை நான் வந்து சிந்தனையிலையோ என்னுடைய செயல்களை தப்பு தப்பாக செய்து கொண்டிருக்கேன். 5 நாள் ஒரு பயிற்சி செய்யுங்க. இதான் உங்களுடைய ஒரு சின்ன ஒடுக்கம், ஒரு சின்ன ரிட்ரீட். அப்பொழுது இதை நீங்கள் செஞ்சீங்களா, இதை நல்லா கடைப்பிடிச்சிக்கலாம், இதை உணர்ந்தீங்களா, புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடலாம், இதை சரியாக கடைப்பிடிச்சிங்களாம். இல்லாட்டினா புத்தாண்டு பழைய ஆண்டு ஆகிரும்,
புத்தாண்டு வர்றதுக்கு முன்னே பழைய ஆண்டு ஆயிரும். அதனால் அன்பார்ந்தவர்களே, புது சட்டை, புது நல்ல நல்ல சாப்பாடுகள்லாம் அதெல்லாம் போயிடும். ஆனால் இங்கே புதுமையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதுமையாக இருந்தீர்கள் என்றால் அந்த புதுமையை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வீர்கள். அந்த ஒளியும் அந்த மனமும் நம் மற்றவர்களுக்கு போய் சேர்க்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களை அவருடைய கிருபையில் வழி நடத்தட்டும். அவருடைய பிறப்பு இங்கே இருந்தால் நிச்சயமாக அந்த ஒளியில் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று அவர் நம்புங்கள். நிச்சயமாக இருக்கின்றார். ஆமீன்.